போதனையில் நிலைத்திருப்போரிடமே தந்தை மகனும் இருக்கிறார்கள். திருத்துதர் யோவான் எழுதிய இரண்டாம் திருமுகத்திலிருந்து வாசகம். இறை வார்த்தைகள் 4-9 வரை. தேர்ந்தெடுக்கப்பட்ட பெருமாட்டியே, தந்தையிடமிருந்து நாம் பெற்ற கட்டளைப்படி உம்முடைய பிள்ளைகளுள் சிலர் உண்மைக்கேற்ப நடப்பது கண்டு நான் பெருமகிழ்ச்சியுற்றேன். பெருமாட்டியே, நான் இப்பொழுது உம்மிடம் கேட்டுக்கொள்வது இதுவே, ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துவோம். இதை நான் ஒரு புதிய கட்டளையாக எழுதவில்லை. இது தொடக்கத்திலிருந்தே நமக்குள்ள கட்டளை. நாம் அவருடைய கட்டளைப்படி வாழ்வதில் அன்பு அடங்கியுள்ளது. அந்த கட்டளை நீங்கள் தொடக்கத்திலிருந்து கேட்டறிந்ததுதான். அதை கடைபிடித்து வாழுங்கள். ஏனெனில் ஏமாற்றுவோர் பலர் உலகில் தோன்றியுள்ளனர். இயேசு கிறிஸ்து மனிதராக வந்தவர் என்னும் உண்மையை இவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. இவர்களே ஏமாற்றுவோர், எதிர் கிறிஸ்துக்கள். உங்கள் உழைப்பின் பயனை நீங்கள் இழந்துவிடாமல் முழு கைமாறு பெற்றுக்கொள்ள கவனமாயிருங்கள். கிறிஸ்துவின் போதனையில் நிலைத்திராமல் வரம்பு மீறி செல்வோர் கடவுளை கொண்டிருப்பதில்லை. அவர் போதனையில் நிலைத்திருப்போரிடமே தந்தை மகனும் இருக்கிறார்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. மாசற்ற வழியில் நடப்போர் பேறு பெற்றோர், ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர், அவர் தந்த ஒழுங்கு முறைகளை கடைபிடிப்போர் பேறு பெற்றோர், முழு மனதோடு அவரை தேடுவோர் பேறு பெற்றோர். ஆண்டவர் திருச்சட்டப்படி மனதோடு நான் உம்மை தேடுகின்றே, உம் கட்டளைகளை விட்டு என்னை விலக விடாதேயும், உமக்கெதிராய் நான் பாவம் செய்யாதவாறு உமது வாக்கை என் இதயத்தில் இருத்தி உள்ளே. அடியானுக்கு நன்மை செய்யும், அப்பொழுது நான் உம் சொற்களை கடைபிடித்து வாழ்வேன். உம் திருச்சட்டத்தில் வியப்பானவற்றை நான் கண்டுணருமாறு என் கண்களை திறந்தருளும். ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர், ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர், நடப்போர் பேறு பெற்றோர், நடப்போர் பேறு பெற்றோர்.
அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் தலை நிமிர்ந்து நெல்லுங்கள், ஏனெனில் உங்கள் மீட்பு நெருங்கி வருகின்றது. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமக்கே. லூக்கா நற்செய்தி 17வது பிரிவு, பிரிவு 17 வார்த்தைகள் 26 37 முடிய. அக்காலத்தில் இயேசு தன்னுடைய சீடர்களுக்கு கூறியது, நோவாவின் காலத்திலே நடந்தது போலவே மானிட மகனினுடைய காலத்திலும் நடக்கும். நோவா பேழைக்குள் சென்ற நாள் வரை எல்லாரும் திருமணம் செய்து கொண்டும் உண்டும் குடித்தும் வந்தார்கள். வெள்ளப்பெருக்கு வந்து அவர்கள் அனைவரையுமே அழித்தது. அவ்வாறே லோத்தின் காலத்திலும் நடந்தது. மக்கள் உண்டார்கள், குடித்தார்கள், வாங்கினார்கள், விற்றார்கள், நட்டார்கள், கட்டினார்கள். லோத்து சோதோமை விட்டு போன நாளிலே விண்ணிலிருந்து பெய்த தீயும் கந்தகமும் எல்லாரையும் அழித்தன. மானிட மகன் வெளிப்படும் நாளிலும் அப்படியே நடக்கும். அந்த நாளிலே வீட்டின் மேல்தளத்தில் இருப்பவர் வீட்டில் உள்ள தன் பொருட்களை எடுக்க கீழே இறங்க வேண்டாம். அதுபோலவே வயலிலே இருப்பவர் திரும்பி வரவேண்டாம். லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள். தம் உயிரை காக்க வழி தேடுவோர் அதை இழந்து விடுவர், தம் உயிரை இழப்பவரோ அதை காத்துக்கொள்வர். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அந்த இரவிலே ஒரே கட்டிலிலே இருவர் படுத்திருப்பர், ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவார், மற்றவர் விட்டுவிடப்படுவார். இருவர் சேர்ந்து மாவரைத்துக் கொண்டிருப்பர், ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவார், மற்றவர் விட்டுவிடப்படுவார். இருவர் வயலிலே இருப்பர், ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவார், மற்றவர் விட்டுவிடப்படுவார். அவர்களோ இயேசுவை பார்த்து, ஆண்டவரே இது எங்கே நிகழும் என்று கேட்டார்கள். அவரோ அவர்களிடம், பிணம் எங்கே இருக்கிறதோ அங்கேயே கழுகுகளும் வந்து கூடும் என்றார். கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே மக்கள் புகழ்.